செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி. ஷோலிங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் இன்று அதிகாலையில் வைகுண்ட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஊர்கோவிலில் அமைந்துள்ள உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசித பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கேரியத்தில் எழுதருளி சந்நிதியில் இருந்து பரமபத வாசல் மண்டபத்தில் எழுதருளியதும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதைத் தொடர்ந்து பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு உற்சவர் பக்தோசித பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக அருள்பாலித்தார். பின்னர் சுவாமி முன்பு எழுதருளியிருந்த நம்மாழ்வாருக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையர் ஜெயா, கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என குரல் எழுப்பி பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.